ஹாய் காய்ஸ், நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னருக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடு, ஆஃபீஸ், பாத்ரூம் கிட்டக்கிட்ட ஏ டு ஜெட் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்கப்போ. ஆக்சுவலி இந்த ஷாப் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம மனைவி நியூ டவுன் ஆண்டாவுக்கு செக் போஸ்ட். இது பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் தான் இருக்குது. ஆக்சுவலி கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா மேக்வெல் கண்டெய்னர் கேர் வான்மதி. ஆக்சுவலி இவங்க கம்பெனி தான் இன்றைக்கி வந்து விசிட் பண்ணி வந்திருக்கோம். யார் சார் நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கண்டெய்னரில் வீடு என்னென்ன டிஃப்ரெண்ட்டு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க காய்ஸ், இப்போ என் பின்னாடி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இருக்குது. இந்த கண்டெய்னருக்குள்ளே வீடு செட் பண்ணி வச்சுருக்காங்களா, அப்படியே வாங்க பார்ப்போம். அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா டோர்லாம் இருக்குங்க. நம்ம வீட்டில் எப்படி டோர் வச்சிருமோ அதேமாதிரி டோர் வச்சுருக்காங்க. ஆனால் அது உட்டாண்ணா உட்டா, அப்படியே உள்ளே வாங்கலை, கொஞ்சம் அப்படியே வாங்கண்ணா. இது ஆக்சுவலி வந்து இது எப்படிண்ணா செய்கிறீங்க, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்னலாம் செஞ்சுருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ளே? இதில் கிச்சன் செட்டப் இருக்கும். ஓகே, ப்ளஸ் ஒரு ஹால், ஒரு பாத்ரூம். ஓ, கிச்சன் செட்டப், ஒரு ஹால், ஒரு பாத்ரூம். ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ கிச்சன் வந்து இது நார்மல் கிச்சன், இப்போ மாடர்ன் கிச்சனும் பண்ணிக்கணும். வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓ, ஓகேண்ணா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே பண்ணுங்க, இங்கே ஒரு வாஷ் பேஷனு, மேலே பார்த்தீங்கன்னா கபோர்டு கொடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு ஃப்ளெக் பாயிண்ட் வந்துருக்குது. இப்போ ஆக்சுவலி இந்த ஃப்ளெக் பாயிண்ட் வந்து நம்ம எத்தனை கிட்ட நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா? ஆமாம், எவ்வளோ வேணாலும் பண்ணி. ஆக்சுவலி கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி கேட்குறோம் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவீங்க. கஸ்டமர் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை பண்ணுறதே. ஓகே, இப்போ உங்கள் ஹோனாக உங்கள் இது கிடையாது. ஃபுல்லாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன மாடல் கேட்குறாங்களோ அவங்க அவங்க மாடல், அவங்க எந்தெந்த இப்போ ஜெனல், ஒரு ஜெனல், ரெண்டு ஜெனல், டோர் இத்தனை டோர், அத்தனை டோர், எது கேட்டாலும் ஏன் ஒரு 3 மாடி பில்டிங் கேட்டாலும் பண்ணி தருவீங்களா? ஒரு 3 மாடியா ஒரு பங்களாவே கேட்டாலும் பண்ணி தருவீங்களா? 5 மாடியே பண்ணியிருக்காங்களா? அதுல பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பு, இவங்க என்ன மாதிரி டிஃப்ரெண்டான ஷேப்ஸ் வெரி வீடு உங்களுக்கு கட்டணும் ஆசைப்படும் பண்ணி தருவாங்க. சில பார்த்தீங்கன்னா ஜனல் வச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கேயும் பாத்ரூம் இருக்கு. ஆக்சுவலி யூனிக்காக இருக்கு கதவு பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க, இங்கே உள்ள அப்படியே பாருங்களா, ஃபுல்லாக பாத்ரூமு, இந்த சைடில் வாஷ் மிஷின், கிச்சனு எல்லாமே வந்து இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக இங்கே பாருங்க, வாஷ் மிஷின், கிச்சனு, மேலே எக்ஸாஸ்ட் ஃபேனு, மேலே லைட்டு. ஆக்சுவலி இதுக்கும் லைட் வந்துடும் மேலே. சரிங்களா, அதில் இது ஜூஸ் கடை. இது ஆக்சுவலி ஜூஸ் கடையா? இது வந்து ஆக்சுவலி இது இது என்ன சைஸ்ண்ணா? இது 16x8. 16x8. 14x8. ஓகேண்ணா. ஆக்சுவலி இப்போ நம்ம ஒரு இது பண்ணுறீங்க ஒரு கண்டெய்னரில், எத்தனை நாள் ஆகும் இப்போ இது பண்ணுறதுக்கு? மேக்ஸிமம் 15 நாள். மேக்ஸிமம் ஒரு 15 நாளா? ஆனால் கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தியாக இருக்கும் போது ஒரு பாக்ஸ் 30 நாள் அந்த மாதிரி டைம். அதை 1 மந்த்து மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஒரு வீடியோ பண்ணி கொடுத்துருவீங்க, பக்கவாக பண்ணி. ஆக்சுவலி இதில் வந்து ஒரு எத்தனை பர்சன்ட் இப்போ ஒர்க் முடிஞ்சிருக்கும் இதில்? இதில் 90% முடிஞ்சிருச்சு. 90% முடிஞ்சிருச்சு. இப்போ இன்னும் இது எத்தனை நாள் ஒர்க் போகும்? ஒரு 15 நாளுக்குள்ளே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கண்டெய்னர் 20x8 ஆக்சுவல் வந்து 20x10 நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணது. நீங்க இது அகலம் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி தெரியும். ஓகே, இது எவ்ரிதிங் கஸ்டமர்ஸ் கேக்குறது தான். இப்போ அலுமினியம் ஜன்னல் வேண்டாம், யூபிவிசி ஜன்னல், இந்த மாதிரி டோர், இங்க மஸ்கிடோ நெட் வந்துரும் இந்த லேயர்ல. தென் வினைல் தான் யூசுவலா போடுவோம். அவங்க கேக்குறது டைல்ஸ்ங்கிறதுனால டைல்ஸ். ஓ, ஆக்சுவலி டைல்ஸா? இது கம்ப்ளீட் டைல்ஸ். ஆமாங்க, டைல்ஸ். அதே மாதிரி கிச்சன் அப்படிதான். இதுலயே மாடுலர் கிச்சன் கொடுக்க முடியும். ஓ, இது வந்து நார்மல் கிச்சன். இது நார்மல் கிச்சன் பட் மாடுலர் மாதிரி தான் இருக்கும். எல்லாமே ஷெல்ஃப் எல்லாம் பக்காவா 18mm பிளேவுட்ல, மரைன் வுட்ல கொடுத்துறோம். பிளேவுட்ல டிசைன்லாம் பக்காவா இருக்கு மேம். இது உள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே பிளேவுட்ல தான் கொடுத்துறோம். ஓகே, ஓகே. நீங்க கிச்சன் ஸ்டேஜ் வந்து திஸ் இஸ் கிரானைட். ஓ, இதுக்கு மேல கிரானைட். ஆமா, கிரானைட் ஸ்டேஜ் கொடுத்து கொடுத்துறோம். ஓகே. இது எல்லாமே கஸ்டமர்ஸுடைய டிசைன் தான். இது என்ன கலர் வேணுங்கிறது முத கொண்டு கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலி வந்து கஸ்டமர்ஸ் நம்ம வந்து என்ன கலர், எந்த மாடல், என்ன எல்லாமே அவங்க டிசைன் பண்றதா நீங்க பண்ணி தரீங்க. ஆமா, அதே மாதிரி இந்த இடம் பாத்தீங்கன்னா பாத்ரூம் உள்ளே வந்துரும். ஓ, இது ஆக்சுவலி பாத்ரூமா? ஆமா, இந்த கலர் கூட இதுக்கு மேட்ச் பண்ணி நாங்களே கொடுக்கிறது. ஓ, இது நீங்க கொடுக்கறதா? ஆமா, உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள வாங்க ப்ரோ. கொஞ்சம் அங்க பாருங்க, வாஷ் பேசின், ஓகே, ஷவர், டாப், லூவர் வித் எக்ஸாஸ்ட், ஓகே, வெஸ்டர்ன் கிளாசெட், கீழே டைல்ஸ். ஓ, செட்டாவே நீங்களே பண்ணி கொடுத்துறீங்களா? ஆமா, இதுளுடைய பேனல் ஷீட் வேற மாறும். அலுமினியம் ஷீட் வந்துரும் பேனலிங்க. உள்ளேயும் கொடுக்கு, இது MDF போர்டு. உள்ள தர்மகோல் வச்சு பண்ணிருக்கோம். கண்டெய்னர் வாங்குறோம், கண்டெய்னர் ஹவுஸ். பட் வெளிய அவுட்ல வந்து கண்டெய்னர் இருக்க வேணாம் அப்படிங்க கேட்டோம்னா, அதுக்கு இப்ப நியூ டெக்னாலஜி வந்துருச்சு. இப்ப வெளியிலயும் ஏசிபி பேனலிங் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் மாதிரி தெரியாது. மர வீடு மாதிரி இருக்கும். ஷெல்டர் வேற மாதிரியான ஷெல்டர், நாங்க மூங்கில் கட் பண்ணி அதை கூட உள்ள ஃபுல்லா அடிச்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி பண்ணுங்க, பண்ணலாமே. ஆனா மோஸ்ட்லி அந்த கண்டெய்னருக்குள்ள வீடு இருந்தா அது கொஞ்சம் பார்க்க யூனிக்கா இருக்கும்ல. மோஸ்ட்லி அந்த மாதிரி பண்ணலாம். நீங்க எந்த மாதிரி கேட்டாலும் உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகே, இதே மாதிரி நிறைய இருக்கு.
இந்த கண்டெய்னர் வந்து எப்படிலாம் வந்து மேக்கிங் பண்ணி செய்யறாங்கன்ற அதையும் நம்ம பார்த்தலாம். அப்படியே வாங்க. கண்டெய்னர் வந்து உள்ள பஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இது ஆக்சுவலி இது என்ன வைக்கிறீங்க அந்த பஞ்சு எதுக்குண்ணா? ஹீட்டு தெரியாமல் இருக்குதுங்க. ஹீட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஆக்சுவலி ஹீட்டு. ஆனால் இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னர் இருக்குது பாதி பாதி. இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னர் எதுக்குண்ணா? ரெண்டு கண்டெய்னர் வந்து ஒரு கல்யாண மண்டபத்துக்கு கீழே நைட்டில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக பண்ணுறது. ரெண்டு கண்டெய்னர் ஜாயின். ஓ, ரெண்டு கண்டெய்னர் ஜாயின் பண்ணிடுவீங்களா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டெய்னர் ஜாயின் பண்ணி இந்த நம்ம மேரேஜ்க்குலாம் வருவாங்களே இப்போ மாப்பிள வீடு பொண்ணு வீட்டுலாம் அவங்களாம் ஆக்சுவலி ஸ்டே பண்ணுறதுக்கு. ஆனால் ரெண்டுமே ஜாயிண்டாக தான் இருக்கும். ஆமாம், சென்டரில் எதுவும் வராது. எதுவும் வராது ஸ்டே பண்ணுறதுக்காக. ஓகே ஓகே. ஆனால் ஆக்சுவலி இது செஞ்சு முடிக்க எத்தனை நாள் ஆகும்? இப்போ 10 நாள் ஆகும். 10 டேஸில் முடிச்சிருவீங்களா? சூப்பருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸில் வந்து முடிச்சு விட்டுருவாங்களாம். அதே மாதிரி இந்த இங்கே பாருங்கள், இந்த கண்டெய்னரில் பாருங்கள், இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் வருதுங்க. இங்கே பாருங்கள் இந்த சைடில் ஒரு பெட்ரூம், அது இல்லாமல் வந்து இங்கே பாருங்கள் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் வருது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஹால் வரும். பேக் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமு கிச்சனு வித் அட்டாச் பாத்ரூமாக தந்துருக்கு. அது மாத்திரம் இல்லை பார்த்தீங்கன்னா ஜெனல் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 ஓகேங்களா, 4 ஜன்னல் வந்து இதுக்குள்ளே வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ் வேறு அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க ஓகேங்களா. உள்ள ஹீட்னஸ்லாம் வந்து வெளியே போகுது. எக்ஸாஸ் ஒன்று இப்போ கிச்சன்லாம் சமையல் செய்வீங்களா, அதெல்லாம் ஹீட்லாம் வெளியே போகுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ஒரு ஏசி போட்டுருக்காங்க. அது மாதிரி இங்கே போடுங்க, ஹாலுக்கு ஒரு ஏசி போடுறது. அந்த ஏசியோட அவுட்லைட் பைப் வரும்ல, அது வெளியே இது பண்ணுறது. அது மாதிரி ரூம்லேயும் வந்து ஏசி அவுட்லைட் பைப் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து இங்கே ரூமுக்குள்ளே ஒரு ஏசி போட்டுக்கலாம், அவுட்லைட் பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. வந்து வேறு லெவல் இருக்குது. அது டபுள் பெட்ரூமும் செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒயரிங் ஒர்க்கு மேலே இன்னும் கொஞ்சம் பாதி ஒர்க்கு போயிட்டு இருக்கு, இன்னும் ஃபினிஷ் ஆகல. ஓகே, இதே வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே ஆக்சுவலி என் பின்னாடி இருக்க அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக ஒர்க் ஃபினிஷ் ஆகி இது வந்து கஸ்டமருக்கு வந்து இப்போ நீங்கள் டெலிவரி பண்ணி போகிறாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளே என்னென்னலாம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்துலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டோர் கொடுத்துருக்காங்க. டோர்லேயே பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ அந்த நெட்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. கொசைஸும் உள்ளே வராதுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வாஷ் பேஷனு, மேலே பார்த்தீங்கன்னா ரேக்கு, இந்த நம்ம சும்மா நம்ம கிச்சன் ஐட்டம்லாம் வைக்கிற ரேக்கு. இந்த சைடு டோர் இங்கே பாருங்கள் கபோர்டு. கபோர்டு வந்து 1, 2 கபோர்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கபோர்டு கொடுத்துருக்காங்க பெருசாக. அப்புறம் தண்ணி அவுட்லெட் போகிறது பைப் ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே சொல்ல கபோர்டுக்குலாம் சரியான ஆனால் சைஸ் பெருசாக இருக்குது. நல்லா ஃப்ரீ சைஸாக நல்லா கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். ஜன்னலுக்கு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஜன்னல் வந்து ஒரு 2 ஜன்னல் கொடுத்து ஒரு மஸ்கிட்டோ நெட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு இங்கே பாருங்க, இந்த சைடு வந்து ஒரு ஃப்ரீனஸாக இருக்கிறதுக்கு ஒரு காற்று இது வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக ஒரு மஸ்கிட்டோ நெட் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின்லாம் இந்த ரூம்குள்ளே வச்சுக்கலாம். இங்கே பாருங்க பக்காவாக அதுக்குன்னே வந்து செப்பரேட்டாக செஞ்சு வச்சிருக்காங்க பைப்பு கீழே அவுட்லெட் போகிறதுக்கு வாஷிங் மிஷினுக்கு. இங்கே வந்து ஃப்ளக் பாயிண்ட் வந்து 2 இருக்குது, 2 சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்ரூம் பாருங்களா, இங்கே வாங்க. ஆக்சுவலி பாத்ரூம் கதவே வந்து யூனிக்காக இருக்குது பாருங்களா, பக்கமாக ஒரு அட்ராக்டிவாக பார்க்கறதே செம்மையாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சோப்பு வைக்கிறதுக்கு, நம்மளோட திங்ஸு ஷாம்பு ஆம்பு வைக்கிறதுக்கு அதுக்கு ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஷவர் கொடுத்துருக்கீங்க, கீழே ஒரு பைப் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல வாஷ் இது பைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்க்கலாம் கண்ணாடி மோதல் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. யாருமே இவங்க கண்ணாடி ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் இங்கே பாருங்க மேக்சுவலி இந்த ஃபுல்லாக கிளாஸு மேலே ஜன்னலுக்கு அந்த கிளாஸ் வச்சிருக்காங்க. இதுவும் பார்க்க வந்து செம்மையாக இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களா ஒரு சிங்கிள் பாத்ரூம் வந்து இவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக ஒரு பர்சன் போயிட்டு வந்து ஒரு பாத்ரூமே. ஆக்சுவலி உங்கள் வீட்டில் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து பாத்ரூம் வைக்கணும் கட்டணும்னா தேவையே இல்லை, நீங்கள் கட்டவே தேவையில்ல. ஜஸ்ட் இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அப்போ சிங்கிள் பாத்ரூம் தான் பக்காவாக பண்ணி தந்துடுவேன். ஆக்சுவலி இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே இங்கே வாங்கலாம். மேலேயே வந்து நீங்கள் வந்து மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா வந்து டேங்க் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க ஆக்சுவலி தண்ணி இன்னியாச்சும் இருக்கா செக் பண்ணனால மேலே வந்து ஒரு ஏணி கொடுத்துருக்காங்க. சொல்லா சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு கண்டெய்னர் ஹவுஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கண்டெய்னர் ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண வந்து எடுத்துருக்கு. உங்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே எடுத்து வந்து டெலிவரி பண்ணி தந்துருவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான A to Z வரைக்கும் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமாக இருந்தால் சரி, ஒரு ஆஃபீஸாக இருந்தால் சரி, ஏன் ஒரு ஷாப், ஒரு மளிகை கடை, ஒரு ஜஸ்ட் ஒரு டீ ஷாப்பாக இருந்தால் சரிங்க, ஒரு பேச்சுலராக நீங்கள் தங்குற ஒரு வீடு எதாக இருந்தாலும் A to Z வரைக்கும் பண்ணி தந்துட்டுருக்காங்க. இவங்களோட கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரீன்லேயே வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். வேணும்னா காண்டெக்ட் பண்ணி ஷாப் விசிட் பண்ணிங்க. இதேமாரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இதேமாரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.